தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் போலீசாரின் சித்திரவதையில் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கு விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உட்பட 10 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். பின்னர் இந்த வழக்கை சிபிசிஐடியிடம் இருந்து சிபிஐ அதிகாரிகளுக்கு மாற்ற தமிழக அரசு பரிந்துரை செய்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் அமைக்கப்பட்ட சிபிஐ ஏடிஎஸ்பி விஜயகுமார் சுக்லா தலைமையில் ஒரு பெண் அதிகாரி உட்பட 7 பேர் கொண்ட குழுவினர் சாத்தான்குளத்தில் விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் ஜெயராஜ் வீட்டிற்கு சென்று அவரது மனைவி மற்றும் மகள்களிடம் இன்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணை சுமார் 4 மணி நேரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் சிறைக்கு அழைத்து செல்வதற்கு முன்பு பரிசோதனை செய்த அரசு மருத்துவமனையில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர்.